வயதை ஆணுக்கு நிகராக 21 தமிழகத்தில் 33 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு இருக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தகவலை சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தவிருக்கிறது. ஏற்கனவே ஒருவருக்கு ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 41 பேரின் மரபணு மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து அதில் 33 பேருக்கு ஒமைக்ரான் வகை பாதிப்பு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே மருத்துவர் சுமந்த் சி ராமன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு சுமந்த், நம்ம தடுப்பூசிகள், பூஸ்டர் தடுப்பூசிகள் குறித்து நாம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஒமைக்ரானினுடைய பாதிப்பு, அதாவது தொற்று பாதித்தவர்களுக்கு இது உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது? நீங்க குறிப்பிட்டது போல உலக நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரைக்கும் 2 நாடுகளில் 2 பேர் அப்படிங்கிற அளவுக்கு தான் மரணம் பதிவாகி இருக்கிறது. இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அல்லது பாதிப்பு இருந்தால் பாதிப்புக்கு முன்னதாகவோ வரக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது தொடர்பாகவும் இதுவரைக்கும் எந்த விதமான ஸ்டடீஸும் வரல. மற்ற நாடுகளில் அதிக அளவிலான ஒமைக்ரான் பாதிப்பு இருக்கக்கூடிய நாடுகளில் கூட உடலில் இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்த தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ அந்த 2 நபர்கள் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு வரை சரியான ஒரு தகவலாக இருந்தது. ஆனால் கடந்த 2-3 நாட்கள்ல பர்டிகுலரா யூகேல ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்று வந்து 14 என்று நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு செய்தி. அதுக்கு முதல் நாள் வந்து 12 அப்படின்னு நினைக்கிறேன். சோ எண்ணிக்கை கிராஜுவலா அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுல என்ன அறிகுறிகள் என்றால், கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சிம்டம்ஸ், அதாவது பலருக்கு அறிகுறியே இல்லை. அவங்க வந்து மருத்துவமனைக்கு போறாங்க, வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போறாங்க, அங்க ரொட்டீனா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்க பாசிட்டிவா வந்துடுறாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து அந்த சீக்வன்சிங் பண்ணும்போது அது ஓமிக்ரான் என்று தெரிய வருகிறது. அந்த மாதிரி நபர்களும் இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக டிப்பிக்கல் மைல்டு சிம்டம்ஸ், அதாவது தொண்டை வலி, கரகரப்பு, உடம்பு வலி, மைல்டு ஜுரம் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. மூன்றாவது மிக முக்கியமாக என்ன, இதுவரை வந்து பல நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எது நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது என்றால், நுரையீரல் பாதிப்பு டெல்டாவை விட குறைவாக இருக்கிறது அப்படிங்கறத இதுவரை, இது அகேன் இது வந்து உறுதியாக இப்படித்தான் இருக்குமா என்றெல்லாம் இந்த சூழலில் சொல்ல முடியாது. ஆனால் இதுவரை வந்த ஸ்டடீஸ்ல லங் பாதிப்பு ஓமிக்ரானில் கம்மியாக குறைவாக இருக்கிறது டெல்டாவோட ஒப்பிடும் போது. அதனால்தான் இறப்புகள் குறைவாக இருக்கின்றன, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நபர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்பொழுது ஆய்வு கொடுத்திருக்கிற தகவல். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே அடுத்த சில வாரங்களில் இதே மாதிரி தான் இருந்தால் நல்லது, இல்ல அது மாறுமா தீவிரம் அதிகரிக்குமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் நுரையீரல் பாதிப்பு ஓமிக்ரான் வேரியண்டில் குறைவாக இருப்பதனால் தீவிரம், நோய் தீவிரம் சற்று குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படை ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக எண்ணிக்கை அதிகமாகும் போது, ஈவன் ஒரு சிறிய அளவு நபர்கள் வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டால் கூட அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்சல்யூட் நம்பர்ஸை பொறுத்துதான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ரீஇன்ஃபெக்ஷன், அதாவது நீங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, கோவிட் வந்துருச்சு, போன வருஷம் வந்துருச்சுன்னு வைங்க, அது ரிகவர் ஆயிட்டாருன்னு வைங்க, அத்தகைய நபர்களுக்கும் ஒமிக்ரான் தாக்குதல் ஏற்படுகிறது, ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கறது உறுதியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு போன வருஷம் கோவிட் வந்துருச்சுங்க, இல்ல இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச்ல கோவிட் வந்துருச்சு, அதனால வந்து எனக்கு ஓமிக்ரான் தாக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. பல நாடுகளில் இது வரைக்கும் வந்திருக்கிற ஆய்வுகளினுடைய அடிப்படையில ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் வந்து சிக்னிபிகண்டாக இருக்கிறது. சோ உங்களுக்கு கோவிட் வந்திருக்குங்கிறதுனால, ஏற்கனவே வந்ததுனால் உங்களுக்கு ஓமிக்ரான் பாதிப்பு வராது என்று அர்த்தம் அல்ல.
உங்களுக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு மீண்டும் வரும் உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இதுவும் மிக முக்கியமாக பார்க்கணும். தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், ரெண்டு தடுப்பூசி போட்டு இருந்தவர்களுக்கு கூட சிலருக்கு டெல்டா பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதுல வந்து இம்யூன் எஸ்கேப் அப்படிங்கிறது இருக்கு, அதாவது நம்மளுடைய அந்த நோய் தடுப்பு சக்தி, வேக்சினால் ஏற்படும் நோய் தடுப்பு சக்தியோ அல்லது நோய் வந்து அதனால் ஏற்படுத்தப்படும் நோய் தடுப்பு சக்தியோ அதை எஸ்கேப் பண்ணி நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு ஓமிக்ரானால் முடியும் என்ற ஆய்வு, பல ஆய்வுகள் வந்துருச்சு. ஸோ ஏன் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்க, நான் வேக்சின் ரெண்டு வேக்சின் போட்டுட்டேன், ரெண்டு வேக்சின் போடுறது அவசியம் மாற்றுக்கருத்தே இல்லை, ஆனால் ரெண்டு வேக்சின் நான் போட்டுட்டேன் அதனால எனக்கு ஓமிக்ரான் பாதிக்காது என்று நினைப்பது முற்றிலும் தவறு. நான் ஏற்கனவே கோவிட் வந்துருச்சு அதனால எனக்கு ஓமிக்ரான் பாதிப்பு வராது என்று நினைப்பது முற்றிலும் தவறு. தடுப்பூசி போடப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நோய் கோவிட் நோய் ஏற்கனவே ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஓமிக்ரான் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் திருப்பி திருப்பி WHOவும் சொல்றாங்க, அரசாங்கங்களும் சொல்றது, தடுப்பு நடவடிக்கைகள், முகக்கவசம், கிரௌடட் பிளேசஸுக்கு கூட்டம் நெரிசல் செல்லாமல் இருப்பது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, சமூக இடைவெளி, இதெல்லாம் தொடர்ந்து நாம் கண்காணிக்க வேண்டும். அதுதான் வந்து வேக்சின் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே ஈக்குவலி முக்கியமாக இது இதெல்லாம் இருக்கிறது. அதனால இது நிச்சயமாக தொடர வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கம் வந்து அடுத்த சில நாட்களில் சில தட்டுப்பாடுகள் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த அளவிற்கு, இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஒமிக்ரானால் ஏற்படுகிறது டெல்டாவை ஒப்பிடும் போது. இதற்கு காரணம் என்ன என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஒன்று, குழந்தைகளுக்கு இன்னும் தடுப்பூசி போடல அதுதான் காரணமா, இல்ல இந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஒரு ஆட்ரிபியூட்னால வந்து குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு இருக்கா என்று தெரியவில்லை. ஆனால் டெல்டாவை ஒப்பிடும் போது ஓமிக்ரான் குழந்தைகளை அதிக அளவுல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் UKலிருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்தும் கிடைத்த ஆய்வினுடைய முடிவுகள் இதுவரை. சோ அதனால அரசாங்கம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு ஹைபிரிட் மாடல் அறிவிப்பாங்களா, பிளஸ் இந்த மாதிரி கிரௌடட் ஈவெண்ட்ஸ், மக்கள் பெருமளவுல கூடுகுன்ற இடங்களுக்கு ஏதேனும் தட்டுப்பாடு அறிவிக்கப்படுமா? அப்கோர்ஸ் நிச்சயமா வந்து இந்த சூழ்நிலையில லாக்டவுன் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் உறுதியாக மற்ற கட்டுப்பாடு நடவடிக்கைகள் வந்து நிச்சயமா அரசாங்கம் அகில இந்திய அளவில், இப்ப பாம்பேல ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து டெல்லியில சொல்லியிருக்காங்க, கிறிஸ்மஸ் பார்ட்டிஸ், நியூ இயர் பார்ட்டிஸ், அந்த மாதிரி பார்ட்டிஸ், பப்ளிக் கேதரிங்ஸ் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும், ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் 50% தான் நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள், இதெல்லாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க டெல்லியில. பாம்பேலையும் செக்ஷன் 144 அடிப்படையில சில அறிவிப்புகள் வந்தாச்சு. சோ சென்னை தமிழ்நாடு அரசும் இது அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சுமந்த். மத்திய அரசு சட்ட முன்வடிவு